So next one we are going to see part number 224, exercise 9.2 la second question. Last class la first question patham. Now you can see this video in the name Gomathi Dharmarajan. Kandipa mattravangalukku share panninga konja useful la irukum ena viewers adhigama irukrappo video edukkravangalukku konja oru somewhat interest, otherwise that you leave it. Second question, the height of a group of fathers and sons are given below. எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இல்லை, ஸோ சவுண்டு எப்படி வருதோ தெரியல. யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஹியர் யூ ஆர் கிவன் ஃபாதர்ஸோட ஹைட்டும் சன்னோட ஹைட்டும் கொடுத்துருக்கு. வி வாண்ட் டு ஃபைண்ட் த லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் அண்ட் எஸ்டிமேட் த ஹைட் ஆஃப் த சன் வென் த ஹைட் ஆஃப் த ஃபாதர் இஸ் 164. ஃபாதரோட ஹைட்டு 164 இருந்தால் சன்னோட ஹைட்டு எவ்வளவு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் திஸ் டேபிளர் காலம் ஐ ஹவ் டான் ஆல்ரெடி. ஏன் அப்படின்னா எப்படி இருந்தாலும் இதை போட்டிருந்தோம்னா ரொம்ப வீடியோ டைம் அதிகமாகும். ஸோ ஹைட் ஆஃப் த ஃபாதர் தென் சன் கிவன். நம்ம யூஸ்வலாக நம்ம டிஎக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும் இல்லையா. எக்ஸ் பார் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, சிக்மா எக்ஸ் பை என். அப்போது இதை ஆட் பண்ணது என்ன வருது, 1686 பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10 இருக்குது. ஸோ 168.6 நம்ம பாயிண்ட்டை விட்டுட்டு இங்கே 168 நம்ம எடுத்திருக்கோம். அடுத்தது ஒய் பார் சிக்மா ஒய் பை என் ஈக்குவல் டு 1690. ஸோ 169. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்கு, எக்ஸ் ஆன் ஒய்யா எஸ். அப்போ இதுக்குரிய ஃபார்ம்லா இந்த இடத்துல டெசிமல் வர்றதுனால, இப்போ போன வீடியோவில் நம்ம லெசன் ஒன்னில் சாரி கொஸ்டின் நம்பர் ஒன்னில் வேறு ஃபார்ம்லா யூஸ் பண்ணணும், பட் இதில் வேறு யூஸ் பண்ணுறோம். ஸோ என் சிக்மா டிஎக்ஸ் dy மைனஸ் சிக்மா டிஎக்ஸ் தென் சிக்மா டிஒய் பை திரும்ப அந்த எண்ணை அப்படியே எழுதணும். சிக்மா இங்கே ஆன் வைன்னு வர்றப்போ அந்த ஒய் டேர்ம் நமக்கு கீழே கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல டிஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா டிஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ மறுபடியும் அந்த ஃபார்முலா சொல்கிறேன், இந்த என் இந்த இடத்துல என் போட்டுக்க டிஎக்ஸ் டிஒய் இந்த இடத்துல சிக்மா தனித்தனியாக சிக்மா எழுதி ப்ராக்கெட் போட்டுக்கணும். தென் என் கண்டிப்பாக மறக்காமல் எழுதணும். இங்கே ஒய் ஸ்கொயர்டு இங்கே டிஒய் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என் 10 இல்லையா. ஸோ இதோட வேல்யூ 248 இந்த இடத்துல கொடுத்துருக்கு, 248 then minus this one 6 இல்லையா, இங்கே 6. தென் அடுத்தது 0, திஸ் ஒன் இஸ் 0 பை என் 10 பை டிஒய் ஸ்கொயர் இல்லையா. டிஒய் ஸ்கொயர் எவ்வளவு, 446 இந்த இடத்துல இருக்குது. டிஒய் ஸ்கொயர் 446 தென் மைனஸ் டிஒய் த ஹோல் ஸ்கொயர்டு. ஆல்ரெடி டிஒய் 0, அப்போ ஹோல் ஸ்கொயர்டுங்கிறப்போ 0 அப்படின்னு வரும். என்னுடைய ஆன்சர் மட்டும் நான் எழுதுகிறேன், இங்கே 2480 பை 4460 ஈக்குவல் டு 0.556 இந்த ஆன்சர் எழுதியிருக்கு. இப்போ நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய். இது ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வி ரைட் த ஃபார்முலா. ஐ திங்க் யூ ரிமெம்பர் என்ன எழுதலாம், எக்ஸ் மைனஸ் இங்கே என்ன வரும், ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், எக்ஸ் பார் வரும் இல்லையா. ஸோ ஈக்குவல் டு இந்த இடத்துல பி எக்ஸ் ஒய் தென் ப்ராக்கெட்டில் ஒய் மைனஸ் ஆன் ஒய் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒய் பார். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான், இது மறக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஸோ அடுத்தது இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இதோட வேல்யூ என்ன வந்தது, 168.6 ஈக்குவல் டு இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 0.556 தென் ஒய் மைனஸ் ஒய் பார் என்னது 169.
ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம் இந்த இடத்துல 169. அதுக்கப்புறம் வரக்கூடியது மியர் கால்குலேஷன் தான். நான் அப்படியே டைரெக்டாக கொஞ்சம் ஸ்டெப்புக்கு போய்க்கிறேன். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா 0.556y இதை எதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அந்த சைடு கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே என்ன வரும், மைனஸ் 93.964. இது அந்த சைடு கொண்டு வரப்போ ப்ளஸ் ஆயிரும், 168.6. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 0. ஃபைனல் ஆன்சர் எழுதிடுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு 0.556 ப்ளஸ் 74.64. இதுதான் வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். அப்போது ஒய் ஆன் எக்ஸ் அப்படிங்கிறப்போ ஒய் ஃபஸ்ட் எழுதணும், எக்ஸ் வந்து செகண்ட் வரும். ஸோ ஒய் மைனஸ் ஒய்ங்கிறப்போ ஒய்யை வந்து ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஒய் பார் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வரும், பி ஒய் எக்ஸ், ஒய் ஆன் எக்ஸ், தென் ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நம்ம இதை கண்டுபிடிக்கணும். இது நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இந்த இடத்துல பி ஒய் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய ஃபார்முலா என்ன, n. இப்போ ப்ரீவியஸாக ஒரு ஸ்டெப் எழுதுனா அதை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாம். சிக்மா டிஎக்ஸ் டிஒய், நியூமரேட்டர் வந்து அப்படியே தான் இருக்கும், டினாமினேட்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இது வந்து ஆஸ் இட் இஸ் யூஆர் ரைட்டிங். டினாமினேட்டரில் மட்டும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒய் ஆன் எக்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த எக்ஸை வந்து கீழே கொண்டு வந்துடணும். இங்கே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே எது இருக்கோ அதை வந்து கீழே கொண்டு வந்துடணும். கண்டிப்பாக மறக்காமல் என் போட்டுக்க, சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், ஹியர் யூ ஆர் டேக்கிங். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 ப்ராக்கெட் 248 மைனஸ் 0 பை 10 ப்ராக்கெட் 410 மைனஸ், இதோட வேல்யூ வந்து 6 ஸ்கொயர். எல்லாமே அந்த டேப்லர் காலத்துலேயும் இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பையும் நம்ம பார்த்து இதை வந்து எழுதிக்கிறோம். ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் 248 0 பை 4100 மைனஸ் 36, தட் இஸ் ஈக்குவல் டு 0.610. ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்ம இது இங்கே எடுத்து நம்ம இப்போது சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒய் மைனஸ் ஒய் பார், ஒய் பார் நமக்கு ஏற்கனவே தெரியும், 169. இது வந்து இப்போ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ தட் வி ரைட் இட் அஸ் 0.610. தென் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், 168.6. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் 169, இதை இதை என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 0.610x இதை இது மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு மைனஸ் 102.846. இது எல்லாமே கால்குலேஷன் தான். ஸோ த ஜஸ்ட் ஐ ரைட் த ஸ்டெப் ஒன்லி 102.846. இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதுக்குடைய ஆன்சர் 0.610x ப்ளஸ் 66.154. இதுதான் வந்து ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆன் எக்ஸ். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ நமக்கு கொஸ்டினில் லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்குன்னா ஃபாதரோட ஹைட்டு. ஃபாதரோட ஹைட்டு இட் இஸ் கிவன் ஆஸ் விச் ஒன், 164. எல்லாமே வந்து நமக்கு சென்டிமீட்டர் அதெல்லாம் நம்ம நோட் பண்ணணுட்டு அவசியம் இல்லை. இதை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷன் ஒன்னில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஒய் ஈக்குவல் டு 0.610. இதுதான் எக்ஸ் வேல்யூ. நம்ம டேப்லர் காலத்துலேயே ஃபாதரோட வேல்யூ வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 164, தென் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 66.154. ஸோ வென் யூ மல்டிப்ளை யூ ஆர் கெட்டிங் திஸ் ஒன், 0.154. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 169.19. டெசிமலுக்கு அப்புறம் வர்றது நம்ம வந்து இந்த டேப்லர் காலத்துலலாம் நம்ம கொண்டு வரல. ஸோ சன்னோட ஹைட் வந்து 166 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. இதனுடைய அடுத்த வீடியோ வந்து அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.